தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. திருச்சி காந்தி மார்க்கெட் திறப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. திருச்சி காந்தி மார்க்கெட் திறப்பது தொடர்பான கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கோட்டாட்சியர் விஸ்வநாதன், மாநகராட்சி கமிஷனர் சிவசுப்பிரமணியன், மாநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் ராமச்சந்திரன், கோட்டை உதவி ஆணையர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகளும் 27க்கும் மேற்பட்ட வியாபார சங்க பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வியாபாரிகள் சார்பில் திருச்சி காந்தி மார்க்கெட் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் சங்க தலைவர் கோவிந்தராஜலு பேசுகையில், வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் காந்தி மார்க்கெட்டை உடனடியாக திறக்க வேண்டும், இல்லையேல் திறக்கும் தேதியை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுகுறித்து பேசிய கோட்டாட்சியர் விஸ்வநாதன், நோய் பரவல் என்ற ஒரே காரணத்திற்காக காந்தி மார்க்கெட் மூடப்பட்டுள்ளது, வேறு நோக்கம் எதுவும் இல்லை. தற்போது திறக்க அனுமதி அளித்தால் நோய் பரவலுக்கு நாமே காரணமாகிவிடுவோம். உகந்த சூழல் வரும்பொழுது காந்தி மார்க்கெட் திறக்கப்படும். எனவே மறு உத்தரவு வரும் வரை வியாபாரிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காந்தி மார்க்கெட் வரும் 30ஆம் தேதி திறக்கப்படும், அரசு அறிவிப்பு அதற்கு முன்னரே வந்தால் அந்த தேதியில் திறக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. திருச்சி காந்தி மார்க்கெட் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகள் தொழில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். கொரோனாவை காரணம் காட்டி எங்களுக்கு வந்து காந்தி மார்க்கெட்டிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை, திறந்த வெளி இடத்தை தந்தார்கள். தளர்வுகள், நிறையா தளர்வுகள் மத்திய அரசு மாநில அரசு அறிவித்த நிலையிலும் மார்க்கெட்டு காய்கறி வியாபாரிகளுக்கு எந்த தளர்வும் அறிவிக்கப்படவில்லை. அதை கருத்தில் கொண்டு காந்தி மார்க்கெட்டில் தொழில் செய்யும் 27 சங்க பிரதிநிதிகள் இன்று இரவு முதல் காய்கறிகள் திருச்சி சுற்றுலா மாவட்டங்கள் நிப்பாற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டு காய்கறிகள் நிப்பாற்றிவிட்டோம். இந்த சூழ்நிலையில் திருச்சியினுடைய நிர்வாகிகள், அதனுடைய கார்பரேஷனுடைய ஆணையர் உட்பட்ட போலீஸ் அதிகாரிகள் உட்பட எல்லாரும் பீஸ் மீட்டிங் போட்டாங்க. அந்த பீஸ் மீட்டிங்கில் வந்து வருகின்ற 30/6/2020 கொரோனா கட்டுக்குள் வந்துவிடும், ஒரு வேலை இல்லை என்றாலும் உங்களுடைய கோரிக்கை ஏற்றப்பட்டு 30ஆம் தேதி முதல் காந்தி மார்க்கெட்டை திறந்து விடப்படும் என்பது திருச்சியினுடைய கார்பரேஷனுடைய ஆணையர் வாக்குறுதியை ஏற்று இன்று முதல் நடைபெறுகின்ற இந்த அறப்போராட்டம் கடையடைப்பு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.